திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பல வகையில் உங்களுக்கு நன்மையை செய்ய இருக்கின்றது. பொதுவாக கிரக அமைப்புகளை வச்சு தான் மிதுன ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு ஆண்டு முழுவதும் கிரக பலன்கள் எப்படி இருக்கு, அந்த கிரக பலன்கள் அடிப்படையாக கொண்டதா உங்களுக்கான ராசி பலன்களை சொல்ல முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அமைப்பு, அந்த தொடர்பு சிறப்பானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மிதுன ராசிக்கு 6-12 அமைந்திருக்கக்கூடிய ராகு கேது, பொதுவாக ராகு கேது எல்லாருக்குமே தொந்தரவு செய்யுது அப்படின்னு சொன்னாக்கா, ஆனால் இந்த முறை மிதுன ராசிக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு கிரகங்கள் எது அப்படின்னு கேட்டாக்கா ராகு கேது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சனி குருவுடைய தொடர்பில் ஏற்படக்கூடிய அசுப பலன்களை கூட இந்த சுப பலன்களாக மாற்றி கொடுப்பது கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்று சொல்வார்கள். அதை போல இந்த சனி குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல நன்மையை செய்ய வேண்டியவன், ஏழு கூடியவன் எட்டுல போய் மறைஞ்சிட்டாலுமே கூட, எட்டு கூடியவன் எட்டுல வலுப்பெறு பெற்றாலுமே கூட, இந்த 6-12 அமைந்திருக்கிற ராகு கேது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்கிறது மிதுன ராசி அன்பர்களே. ஓகே, தொழில்துறை எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டுல மிதுன ராசிக்கு தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. எந்த கம்பெனி வச்சிருந்தாலும் சரிதான், கம்பெனி செக்டராக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் செக்டராக இருந்தாலும் சரிதான். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரை பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ்ல முதலீடுகள் அதிகரிக்கும், அதுதான் இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையிலும் மிதுன ராசி என்பவர்களை அதிக அக்கறையோடு அதிக கவனம் எடுத்து நீங்க செலுத்த வேண்டும். குறிப்பா சொல்லணும்னாக்கா ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பணம் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், அந்த ஒரு பெரிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள், பெரிய கடன் கொடுக்குற இடத்துல உங்களுக்கான ஆதாரங்களை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கறது தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து ஒரு இறக்க குணத்தோட நான் வந்து எப்பொழுதும் போல என்னுடைய குணாதிசத்தோட இறக்கப்பட்டு கொடுத்துட்டேன் தெரியாம கொடுத்துட்டேன்னு சொன்னீங்கனாக்கா நிச்சயமா அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்காது. ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிதுன ராசி அன்பர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொழில்துறையை பொறுத்தவரையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடத்துல, கடன்கள் வாங்குற இடத்துல, புதிய லோன் வாங்குற இடத்துல கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுத்து, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா அது உங்களுக்கு ஆரஸ்கோப்பை வச்சுதான் நிச்சயமா அதுக்கான பலன்கள் என்னன்றது பார்த்து, இது எப்படி சரி பண்றது, இது திரும்புமோ அந்த பணம், அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ஸோ தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானம் தரக்கூடியதாக இருக்கும், முதலீடுகளை மட்டும் அதிக கவனம் தேவை. அதே போல மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய மன பயம், இந்த பயத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கலாம், தொழில்துறை சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கலாம், அல்லது குடும்பம் சார்ந்த பயமாக இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்கா கம்பெனி சார்ந்த தொழில் சார்ந்த பயமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான பயமாக இருந்தாலும் அந்த பயம் விலகும். நீங்க இது நாள் வரையில பயந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களை விட்டு விலகும். அப்போ மனசுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல தைரியமான ஒரு ராசி அன்பர்களாக யார் இருக்க போறாங்கன்னு கேட்டாக்கா நிச்சயமா அது மிதுன ராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும், அந்த மன பயத்தை நீக்கி, கலகத்தை நீக்கி, நிச்சயமாக ஒரு உயர்வையும் மன தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நடைபெற உள்ளது. கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில பெரிய பெரிய கடன்கள், 1 கோடி கணக்கில் 2 கோடியிலிருந்து 20 கோடி 30 கோடி அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் நிறையவே இருந்து வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு கடன் பிரச்சனையை நிச்சயமா தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. எல்லா கடனும் ஒரே சமயத்துல அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்க ராசிக்கு 6-12 அமைந்திருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுவார். அதுதான் இந்த கடன் எப்படி உங்களால் குறைக்க முடியும்னா, பிசினஸ் நல்லா நடக்கணும், பிசினஸ் நல்லா நடந்தால் அது இன்க்ரீஸ் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய லாபம், அந்த லாபத்தை வச்சு தான் நீங்கள் கடனை அடைக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அதிர்ஷ்டம் எங்கிருந்து வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, ராகுவால் தான் அந்த மறைமுகமான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும்.
அப்போ உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை ராகு கொடுப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டத்தை, ஏதேனும் ஒரு கனப்பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் அந்த ராகு பகவான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், உங்க தொழில் சார்ந்த பணமா இருக்கலாம், நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு ஒரு பில் பேமெண்டா இருக்கலாம், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டரா இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட பண வரவுகள், அந்த பண வரவுகள் கூட மீண்டும் வந்து இந்த வருஷத்துல இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் தடைப்பட்ட எல்லா விஷயமும், வம்பு வழக்குகள் ஆகட்டும், இதெல்லாம் நல்லபடியா தீர்வு அடைவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்கிறது மிதுன ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், பொதுவா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரமாதமாக அமோகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, எட்டுல என்னதான் அசுப கிரகங்கள் அனைத்துமே ஒன்றிணைந்து எங்க அந்தந்த மறைவு ஸ்தானங்களை கொண்டு போய் மறைஞ்செடுத்து, அப்போ வெளியில 159 தொடர்புலையோ அல்லது வந்து ஒரு சுபஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் இல்லை, இந்த கிரக அமைப்புகள் அரசியலை பொறுத்தவரையில் சுபகிரகங்களுடைய அனுகிரகம் அதிகமாக இருப்பதனாலும் அசுபகிரகங்கள் ராகு கேதுவாகட்டும், சனி குருவாகட்டும், இவங்கெல்லாம் போட்டு மறைவுஸ்தானில் மறைஞ்சிக்கிறதுனால, பாதகாதிபதி ஆகட்டும், எல்லாமே மறைவுஸ்தானங்கள இருக்கிறதுனால நிச்சயமா அரசியல் பொறுத்தவரையில புதிய பதவிகள், பட்டங்கள், பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசியலை சார்ந்த மிதுன ராசி நண்பர்களே. அதே போல இந்த வருஷம் நான் எலெக்ஷன்ல நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நீங்க தாராளமாக நிக்கலாம். அதே போல அல்ல, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னாக்க, வெற்றி வாய்ப்பு பிரகாசமானதாகவே இருக்கும். ஆனால் அந்த வீண் விரயங்கள் சொல்றோம் பாத்தீங்களா, விரய செலவுகள், அதாவது புதிய செலவுகள் வேற, வீண் விரயங்கள் வேற, அந்த செலவு பண்றதுக்கு முன்னாடி மட்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க ஒரு முறை ஆராய்ந்து அதன் பிறகு அந்த செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முடிவெடுப்பது சிறப்பை தரும் மிதுன ராசி நேயர்களே. அதே போல சினிமா துறையை சார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமைய இருக்கிறது. 2020 பொறுத்தவரையில் நிச்சயமா லாஸ்ட் அந்த சார்வரி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக அமையவில்லை. புதிய முதலீடுகளாகட்டும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு சினிமா துறைக்கு அமைகிறது. மிதுன ராசிக்கு பொதுவா ராசிநாதன் புதன் பகவான், அந்த புதன் பகவான் தான் கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர். அது சினிமா துறையில எந்த டிபார்ட்மெண்டா வேண்டுமானாலும் இருக்கலாம், அது டைரக்டரா இருக்கலாம், ஆக்டிங்கா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், எனி ஒன், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அந்த துறைக்கு அவர் தான் அதிபதியாக விளங்கக்கூடியவர். கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய புதன் பகவான். ஸோ அந்த புதன் பகவான் நல்ல நிலையிலேயே இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இதனால் வரையில் தடைப்பட்ட விஷயங்கள், புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதே போல உங்களோட முயற்சிக்கான வெற்றி அமையும். நீண்ட நாளா ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையாமல் இருந்திருக்கலாம், நிறைய விடாமுயற்சியா இருக்கலாம், தொடர்ந்து அந்த வெற்றியை துரத்திக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது ஒரு எண்டு வந்து நிச்சயமா வெற்றியாகவே சக்சஸ் ஆகவே இருக்கும் சினிமா துறையை சார்ந்த மிதுன ராசி அன்பர்களே. அதே போல டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்து, அரசாங்கம் சார்ந்து ஒரு டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அது வந்து ரோட் கான்ட்ராக்டா இருக்கலாம், அல்லது வந்து எனியோன் பிடபிள்யூ சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டா இருக்கலாம், இனி என்ன எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அது மாதிரி டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதனால் வரையில் அரசாங்கத்தால் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், அது பர்மிஷன் தொந்தரவா இருக்கலாம், பர்மிட் தொந்தரவா இருக்கலாம், கலெக்டர் தாசில்தார் அந்த மாதிரி உங்களுடைய உத்தரவுகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான தடைகள், இது எல்லாமே விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில சனி பகவான் தான் அரசாங்கம், நிர்வாகம், நிர்வாக திறமை மிக சிறந்த நிர்வாகம். நம்ம சனி பகவான் சொன்னாலே ஏதோ நம்ம ரொம்ப அசுபம், ஒரு அவர் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே சனி பகவான் மிகச்சிறந்த நிர்வாக திறமைசாலி, ஆகையினால அந்த நிர்வாக திறமையை படைத்தவர் எட்டாம் பாவத்துல போய் மறைஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்களுக்கு இந்த டெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அங்க அதிகாரிகளை கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, பில் பாஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே போல டெண்டர் பிசினஸ்ல எதிரிகள், அதாவது எதிர்பாராத விஷயத்துல அவங்கள போட்டு கார்னர் பண்ற மாதிரி ஒரு சில எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், யாரு இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு அதை செய்து கொடுத்துருப்பாங்க. அந்த எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே.
அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது புதிய வேலைகளாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், இந்த வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாட்டில் இருக்க வேலை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் தொழில் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருமே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் அல்லது வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதனால் வரையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்ற பெரிய மாற்றத்தை நீங்கள் வந்து லாஸ்ட் அந்த செப்டம்பர் அல்லது வந்து லாஸ்ட் மார்ச்சில் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. அதனால் இந்த மாற்றம் நிலையானதாக இருக்காது. இது வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை அல்லது தடைப்பட்ட விஷயத்தை அல்லது ஒரு தைரியத்தை ஒரு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஆண்டாக, நம்மளால நிச்சயமா பிழைக்க முடியும், நம்மளால நிச்சயமா இந்த வேலையை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தரக்கூடிய, உங்கள் தொழிலை பொறுத்தவரையிலும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. அதே போல திருமணம், திருமணத்தை பொறுத்தவரையில் மிதுனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு முழுவதும் திருமண யோகம் சிறப்பாக உள்ளது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம் உங்கள் இதையும் இந்த பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். நீண்ட நாள் ராகு தோஷம் இருக்குது அல்லது வந்து சவா தோஷம் இருக்குது, அந்த மாதிரி ஏதேனும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மட்டுமே அதற்கான விஷயத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் திருமண யோகம் இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக உள்ளது. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏழுக்குடிய குரு பகவான் ஒரு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சாலுமே கூட சுபஸ்தானத்தை சனி பகவானோட சேர்ந்து நீச்சபங்கம் அடைந்திருக்கிறார். அப்போ அவர் இன்டைரக்டா டைரக்டா செய்யலனா கூட இன்டைரக்டா அதை செய்வதற்கான, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை யார் வீட்டில் யாராவது ஒரு பெரியவங்க மூலியமாகவோ அல்லது ஒரு குருநாதர் மூலமாகவோ நிச்சயமா அந்த பிரிந்த கணவன் மனைவி குருவை கொண்டு மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் மேலோங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மேலோங்கி வரும். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு ஒரு வரியில் சொல்லணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே சிறப்பான பலன்களை தர இருக்கின்றது. நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாகவும் உங்களுடைய கஷ்டங்களை விளக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ அதே போல நேயர்களே, இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சமயம் நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் வந்து சூழ்நிலைகள் மாறுது, ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள் உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுது தான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்ச் ஆகுமா, எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் ஜோதிட பலன்கள், அந்த விஷயத்தை மட்டுமல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்லாது இன்னொன்று கூட நம்ம நடைமுறை ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரங்கள், ஹோமங்கள், உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கான பரிகாரங்கள், அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்களாகட்டும் ராகுகேது தோஷங்களாகட்டும், இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம், அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல் குடும்ப வைபவங்கள், திருமணங்கள்லேருந்து ஆலய கும்பாபிஷேகலேருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.